ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னைக்கு நாம ரொம்பவே மிக முக்கியமான ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாழ்க்கையில எப்பவுமே சேஃப்டிங்கிறது ஒரு அடிப்படையான காரணியா இருந்தே ஆகணும். ஆனா ஒரு புது கார் வாங்கக்கூடியவங்கள பல பேர் சேஃப்டி ஒரு அடிப்படையா பாக்குறது கிடையாது. அவங்க பார்க்கக்கூடியதுங்கிறது அந்த வண்டி எவ்வளவு அழகா இருக்கு, அந்த வண்டியில என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்கு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பாத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா சேஃப்டி ஒரு பெரிய அங்கமா நம்ம பாக்குறது இல்ல அப்படிங்கறதுதான் ஒரு அடிப்படையான உண்மையான விஷயமா இருக்கு. சோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூல குளோபல் என்கேப் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ல 3 ஸ்டாருக்கு மேல ரேட்டிங் வாங்கின நல்ல கார்கள் இந்தியன் கார் மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு, அந்த கார்கள் என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில இருக்கு, அதுல என்னென்ன டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப அந்த ரிவ்யூக்குள்ளாடி போகலாம். சோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹைலைட்டான விஷயம் இருக்கு. அதாவது சேஃப்டி ரேட்டிங்ல தோல்வி அடைந்த 12 கார்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ உங்களை யாராவது பாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுல மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி உங்களால பாத்துக்க முடியும். சோ இப்ப அந்த ரிவ்யூக்குள்ளாடி போகலாம். சேஃப்டி அடிப்படையா வச்சு 3 ஸ்டாருக்கு மேல 5 ஸ்டார் ரேட்டிங் வரைக்கும் வாங்குற இந்தியன் கார்கள்ல ஒட்டுமொத்தமா 13 கார்கள் இருக்கு. அந்த 13 கார்களை நம்ம இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதுல 13வது இடத்த பிடிச்சக்கூடிய காருங்கிறது கியாவுடைய செல்டாஸ்ங்கிற கார். இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரா இருக்கு. அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இது 5க்கு 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்டா பாக்கும்போது 17க்கு 8.03 பாயிண்ட் இந்த கார் வாங்கியிருக்காங்க. கியா செல்டாஸ்னுடைய சைல்டு சேஃப்டி ரேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா 5க்கு 2 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. பாயிண்ட் பார்க்கும்போது 49க்கு 15 பாயிண்ட்கள் எடுத்திருக்காங்க. கியா செல்டாஸ் என்ன பிரைஸ் ரேஞ்சில் இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,89,000 ஆரம்பிச்சு 17,45,000 வரைக்கும் இந்த காரோடைய எக்ஸ்ட்ரா பிரைஸை கொடுத்துருக்காங்க. கியா செல்டாஸ் கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசலையும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. 12வது இடத்த பிடிச்சக்கூடிய காருங்கிறது ரெனோ கம்பெனியுடைய டஸ்டருங்கிற கார். இந்த கார் உங்களுக்கு அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் 17க்கு 9 புள்ளிகளை வாங்கியிருக்காங்க. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 2 ஸ்டார் வாங்கியிருக்காங்க. 49க்கு 17.75 புள்ளிகளை இந்த கார் எடுத்திருக்கு. இந்த ரெனோ டஸ்டர் கார் என்ன பிரைஸ் ரேஞ்சில் இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,57,000 ஆரம்பிச்சு 13,87,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸ்ட்ரா பிரைஸ் இருக்கு. டஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டீசல்ங்கிற ஆப்ஷன் இந்த காரில் கிடையாது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. 11வது இடத்த பிடிச்சக்கூடிய காருங்கிறது மாருதி சுசுக்கியினுடைய எர்டிகாங்கிற கார். இது ஒரு எம்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரா இருக்கு. அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்ட பார்க்கும்போது 17க்கு 9.25 பாயிண்ட்களை இந்த கார் எடுத்திருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அதுல நீங்க பாயிண்ட பார்க்கும்போது 49க்கு 25.16 பாயிண்ட்களை இந்த கார் வாங்கியிருக்கு. இந்த எர்டிகா காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ங்கிறது 7,81,000 ஆரம்பிச்சு 10,59,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸை கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷனை பார்க்கும்போது பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல மட்டும்தான் இந்த காரை கொடுத்துருக்காங்க. 10வது இடத்த பிடிச்சுடைய காருங்கிறது ஃபோர்டுடைய ஆஸ்பயர் ஃபிகோ. இந்த ரெண்டு காருமே 10வது இடத்த பிடிச்சிருக்கு. ஏன்னா இதனுடைய பாயிண்ட்கள் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பயர் ஃபியூங்கிற ரெண்டு காரும் 5க்கு 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்டை பார்க்கும்போது 17க்கு 10.49 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதே நீங்கள் சைல்டு சேஃப்டி ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஆஸ்பயர் ஃபிகோ ரெண்டுமே 5க்கு 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. 49க்கு 14.22 பாயிண்ட்கள் எடுத்து இவங்க 10வது இடத்த பிடிச்சிருக்காங்க. என்ன பிரைஸ் ரேஞ்சில் இந்த ரெண்டு காரும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பயரை பொறுத்த வரைக்கும் 7,27,000 ஆரம்பிச்சு 8,72,000 வரைக்கும் இதனுடைய காஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிகோவை பார்க்கும்போது 5,82,000 ஆரம்பிச்சு 8,37,000 வரைக்கும் இதனுடைய எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்கு. ஃபியூல் ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோர்ட் ஆஸ்பயர், ஃபோர்ட் ஃபிகோ ரெண்டுமே பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷன்லுமே இருக்கு. டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் டிரான்ஸ்மிஷனை மட்டும் தான் இந்த ரெண்டு காருமே வந்துட்டு இருக்கு. 9வது இடத்த பிடிச்சிருக்க காருங்கிறது மாருதி சுசுக்கியினுடைய விச்சாரா பிரேசாங்கிற கார். ஒரு நம்பர் ஒன் செல்லிங் ரேஷியோ கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரும் கூட. இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. அதாவது 17க்கு 12.51 பாயிண்ட் இந்த கார் எடுத்திருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இதில் பாயிண்ட்டை பார்க்கும்போது 49க்கு 17.93 பாயிண்ட் இந்த கார் எடுத்திருக்கு. ஸோ இந்த விட்டாரா பிரைஸா கார் என்ன பிரைஸ் ரேஞ்சில் இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,39,000 ஆரம்பிச்சு 11,20,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸ்ட்ரா பிரைஸை கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷனை பார்க்கும்போது பிரேசா உங்களுக்கு பெட்ரோலில் மட்டும்தான் இருக்குது, டீசல் சிஎன்ஜின் எந்த ஆப்ஷனும் இந்த காரில் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெட்டர் காரும் இந்த விட்டாரா பிரைஸா கார் தான். நீ 8வது காருங்கிறது டாட்டானுடைய டிகோருங்கிற கார். இந்த டிகோர் காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்டை பார்க்கும்போது 17க்கு 12.52 பாயிண்ட்களை இந்த கார் எடுத்திருக்கு. சைல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா 5க்கு 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்ட் நீங்கள் பார்க்கும்போது 49க்கு 34.15 பாயிண்ட் இந்த கார் வாங்கியிருக்கு. ஸோ என்ன பிரைஸ் ரேஞ்சில் இந்த கார் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,49,000 ஆரம்பிச்சு 7,63,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸ்ட்ரா பிரைஸை கொடுத்துருக்காங்க. டிகோர் கார் என்ன ஃபியூல் ஆப்ஷனில் வந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது பெட்ரோலில் மட்டும்தான் இருக்குது.
டீசல் இன்ஜின் வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இந்த கார்ல கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. ஏழாவது இடத்த பிடிச்சுடைய காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடாவுடைய டியாகோங்கிற கார். இது ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காரா இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங் 5.4 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்டை பார்க்கும்போது 17.52 பாயிண்ட் இந்த கார் எடுத்திருக்கு. சைல்டு சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5.3 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்க நீங்க பாயிண்டை பார்க்கும்போது 49.35 பாயிண்ட் இந்த கார் எடுத்திருக்கு. இந்த டியாகோ கார் என்ன பிரைஸ் ரேஞ்சில் இப்ப கரண்டா வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 485,000 ஆரம்பிச்சு 684,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கு. ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டீசல் இன்ஜின் எந்த ஆப்ஷனும் இந்த காரில் கிடையாது. டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டு ஆப்ஷனுமே இந்த காரை கொடுத்துருக்காங்க. ஆறாவது காருங்கிறது ஒரு பெஸ்ட் கார், அதாவது மஹிந்திராவுடைய தாருங்கிற கார். இந்த கார் லான்ச் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ரேஷியோ கொடுத்துருக்கிற ஒரு காராக இருக்கு. மக்கள் ரொம்ப விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான கார் தான் இந்த தாருங்கிற கார். இந்த காரோட அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பாயிண்டை பார்க்கும்போது 17.52 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சைல்டு சேஃப்டி ரேட்டிங்க பார்த்தீங்கன்னா 5.4 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்கேயும் பாயிண்ட்ங்கிறது 49.11 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா தாருடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 12,10,000 ஆரம்பிச்சு 14,15,000 வரைக்கும் இதனுடைய எக்ஸ்ஷோரம் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபியூல் ஆப்ஷன் இந்த தார் கார் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டீசலையும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது இடத்த பிடிச்சுடைய காருங்கிறது வாக்ஸ்வாகனுடைய போலோங்கிற கார். இந்த காருடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 5.4 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. என்ன பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.12 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சைல்டு சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5.3 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்ட்டை பார்க்கும்போது 49.91 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த போலோ கார் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 616,000 ஆரம்பிச்சு 9,99,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸ்ஷோரம் பிரைஸ் இருக்கு. ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலை மட்டும்தான் இருக்கு. டீசலுங்கிற ஆப்ஷன் இந்த காரில் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நாலாவது இடத்த பிடிச்சுடைய காருங்கிறது மஹிந்திராவுடைய மரோசோங்கிற கார். இது ஒரு எம்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய காரா இருக்கு. அதாவது எர்டிகாங்கிற காருக்கும் XL6 காருக்கும் ஒரு டஃப் காம்படி கொடுக்கக்கூடிய காரா இந்த மரோசோங்கிற கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரோட அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 5.4 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்டை பார்க்கும்போது 17.12.85 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்டு சேஃப்டி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5.2 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்டை பார்க்கும்போது 49.22 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மெராசோ கார் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,64,000 ஆரம்பிச்சு 13,79,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. ஃபியூல் ஆப்ஷனை பார்க்கும்போது இது டீசலில் மட்டும்தான் இருக்குது, இது பெட்ரோலில் இந்த கார் கிடையாது. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா டீசலில் மேனுவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கும் இந்த காரில் கிடையாது. மூணாவது இடத்த பிடிச்சுடைய காருங்கிறது இந்தியன் கார் மேக்கரான டாடாவுடைய நெக்ஸானுங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு சப் காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காராக இருக்குது. இந்த காரோடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கை பார்க்கும்போது 5.5 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 17.16.06 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்டு சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5.3 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்க நீங்க பாயிண்ட் பார்க்கும்போது 49.25 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. பிரைஸ் ரேஞ்ச பாத்தீங்கன்னா நெக்ஸான் கார் இப்போ 7,09,000 ஆரம்பிச்சு 12,79,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் போயிட்டு இருக்கு. இந்த கார் என்னென்ன ஃபியூல் ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது. டீசலையும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இடத்த பிடிச்சுடைய காருங்கிறது டாடாவுடைய அல்ட்ரோஸுங்கிற கார். இது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காராக இருக்குது. இந்த காரோடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 5.5 முழுமையாக வாங்கியிருக்காங்க. பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா 17.16.13 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்டு சேஃப்டி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 5.3 ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. 49.29 பாயிண்ட் எடுத்து இந்த கார் முன்னால் இருக்கு. ஸோ இந்த கார் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 5,69,000 ஆரம்பிச்சு 9,45,000 வரைக்கும் இந்த காரோட எக்ஸ்ஷோரம் ப்ரைஸ் இருக்கு. ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல மேனுவல் மட்டும்தான் இருக்கு, டீசலையும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் பக்கா சேஃப்டியோட நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் மேக்கரான மஹிந்திரா கம்பெனியுடைய XUV300ங்கிற கார். இது ஒரு எஸ்யூவி செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காராக இருக்கு. இந்த காரோடைய அடல்ட் சேஃப்டி ரேட்டிங்கிறது 5.5 முழுமையாக வாங்கியிருக்காங்க. பாயிண்ட்டை பார்க்கும்போது 17.16.42 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. சைல்டு சேஃப்டி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 5.4 வாங்கியிருக்காங்க. பாயிண்ட் பார்க்கும்போது 49.37.44 பாயிண்ட் இந்த கார் ஸ்கோர் பண்ணியிருக்கு. பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 7,95,000 ஆரம்பிச்சு 12,70,000 வரைக்கும் இந்த காரோடைய பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. ஃபியூல் ஆப்ஷன் உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுமே இந்த காரை கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்கு, டீசலையும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 13 சேஃப்டி கார்களை நம்ம இன்னைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த 13 கார்லேயே நம்ம பெருமைப்படுற அளவில் ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கார் மேக்கரான டாடா கிட்ட மொத்தமாக 4 கார்கள் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கு.
மகிந்திரா பொறுத்த வரைக்கும் மூணு கார்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13ல கிட்டத்தட்ட 50%க்கு மேல அதாவது 7 கார்கள் இந்தியன் மேக்கர்ஸான டாடா மகிந்திரா இந்த ரெண்டுமே ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு, டாப் 5 எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அங்கேயும் முழுமையாக அவங்களுக்கு டாடா மகிந்திரா தான் இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கார் மேக்கர்ஸ் எங்கேயுமே அவங்க விட்டு கொடுக்கல, இந்திய மக்களுக்காக சேஃப்டியான கார்கள் அவங்க உருவாக்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மாருதியை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடிங் கார் செல்லராக இருந்தாலும் கூட அவங்க வெறும் ரெண்டு கார் தான் அவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்குது, அதை வச்சார் பிரைஸா எர்டிகாங்கிற ரெண்டு கார் மட்டும்தான் சேஃபர் கார் லிஸ்ட்டில் இருக்குது, மற்ற எந்த கார்களுமே லிஸ்ட்டுக்குள்ளாடி கிடையாது. வாக்ஸ்வேகனை பொறுத்த வரைக்கும் போலோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளாடி வந்திருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு கொடுத்த இந்த இன்ஃபர்மேட்டிவ் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.